السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين، أما بعد. أنبكري سهودر فلي الله ودي أذبيال هل أربعون النووية إن رند نبي مولي توهبين ودي 32வது ஹதீஸுக்கு வந்திருக்கிறோம். இன்ஷாலா இன்னும் 10 ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதோட சேர்த்து 42 ஹதீஸ் தான் இன்ஷாலா நம்ம படிக்க போகிறோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்தது 40 என்பது அந்த வடிவமைப்பு புத்தகத்துக்கு. அல் அர்பைன், பொதுவாக அல் அர்பை 40கள் 40 சொல்லுவாங்க. அல் அர்பைனாத், அல் அர்பைன், அதில் இப்போ 42 ஹதீஸ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்திக்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும் படித்து கொண்டிருக்கிறோம். خير அதுல இப்ப அல் ஹதீஸ் அஸ்ஸானி வ 30 அல் ஹதீஸ் அஸ்ஸானி வ 30. خير இதுல பாருங்க 32வது ஹதீஸ் عن ابي سعيد الخدري عن ابي سعيد الخدري رضي الله عنه ان النبي صلى الله عليه وسلم قال لا ضرر ولا ضرار. இந்த ரெண்டு சொல் தான் ஹதீஸ். لا ضرر ولا ضرار. ஆனா அந்த ஹதீஸ் ரொம்ப ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஹதீஸ். சின்ன வாசகம் நம்ம பாடமாய் கொள்ளலாம். இந்த ஹதீஸ் ஹதீஸுன் ஹசனும் ரவாஹு இப்னு மாஜா வத்தாரகுத்னி வகைரஹுமா முஸ்னதன் வரவாஹு மாலிகுன் ஃபில் முவத்தா عن عمرو بن يحيى عن أبيه عن النبي مرسلا فأسقط أبا سعيد وله طرق رايت تقوي بعضها ببعض الذي يقوى بعضها ببعض. خير يقوى بعضها ببعض. இந்த ஹதீஸ் பொறுத்தவரையில் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 32வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். அபு சயீத் அல் ஹுத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பாக. அபு சயீத் அல் ஹுத்ரி ரழியல்லாஹு அன்ஹு என்ன ஹதீஸ்? அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தரர அப்படினால் ஒரு மனிதர் லரர்ன தீங்கு, தனக்கு தீங்கிழைப்பதும் கூடாது, வலா திரார பிறருக்கு தீங்கிழைப்பதும் கூடாது. லா தரர தனக்கு தீங்கிழைக்கிறது, வலா திரார்னா மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கிறதும் கூடாது. இந்த ஹதீஸ் இப்போ வந்து சிலவங்க சொல்லுவாங்க தானே, என் உடம்பு நான் என்ன வேணாலும் செஞ்சுக்குவேன். அப்படி இஸ்லாத்தில் செய்ய இயலாது. இப்போ தற்கொலை செஞ்சு விடுறாங்க, இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. எனக்கு வாழ பிடிக்கல, நான் தற்கொலை செஞ்சு விடுறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. காரணம் மைக்கார் மை பெட்ரோல்வாங்க, இந்த மை பெட்ரோல் மைக்காருன்னு வாங்க. நினைச்சா அப்போ அது மாதிரி நான் நினச்ச மாதிரி செய்வேன். அப்போ அப்படி இஸ்லாத்தில் இருக்கலாது. இஸ்லாம் உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கை வச்சிருக்குது, உங்களோட ஆன்மாவுக்கு ஒரு ஹக்கை வச்சிருக்குது. அது மாதிரி உங்களோட மனைவிக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு. ஒரு ஆள் இப்போ மதுபானம் குடிக்கிறாருன்னு சொன்னால் அது அவரோட மட்டும் அல்ல போகிறது, அவருடைய உடம்புல நோய் வந்தால் மனைவிக்கு பிரச்சனை, அவர் அவருடைய ஆரோக்கியம் கெட்டு போய் அவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டால் பல வருடங்கள் அவர் அப்படியே கட்டில் இருக்க வேண்டி, அது மாதிரி கேன்சர் பல நோய்கள் வருகின்ற பொழுது அது பிள்ளைகளுக்கு பாதிப்பாக அமையும். அப்போ ஒரு மனிதன் பாதிக்கப்படுறது என்பது அது பெரிய ஒரு சமூகத்தோடு சார்ந்த விஷயம், அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சிரமம். ஒன்று தனக்குத்தான் தீங்கிழைத்து பிறருக்கு தீங்கிழைக்கிறது மிகுது, இன்னும் ஒன்று தனக்கு தீங்கிழைக்கிறது அது கூடாது. உதாரணமாக வந்து தனக்கு மட்டும், வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார், தனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் இது தீங்கு, நான் வந்து என்னோட போய்கிட்டும் சொல்லி கூட அவர் ஏதாவது தீங்கு இழைக்கிறாருன்னு சொன்னால் பெரும்பாலும் தனக்குத்தான் என்று சொல்லி வர்றது எல்லாமே பிறருடைய சம்மந்தப்படும். ஆனால் ஒருவர் அப்போ ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று இருந்து அப்படி செஞ்சால் அதுவும் ஹராம் தான், அதுவும் கூடாது. அதே மாதிரி உதாரணமாக வந்து ஒரு ஆள் சாப்பிடாமல் பசியிலே இருக்கிறார், அப்போ அவர் வேறு நோய்கள் வரும் தானே, கேஸ்ட்ரிக் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து ஒருவர் வந்து தூங்காமல் விழிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்றால் அவருக்கு நோய் வரும். இப்படி அவருடைய உடம்பை அவர் வருத்தி கொள்ளக்கூடாது.
அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு தீங்கு இழைக்கவும் கூடாது. இப்போ இவர் வந்து ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவர் சத்தமாக குர்ஆன் ஓதுறாரு, கூடுமா? கூடாது, இல்லை தானே? அப்போ எனவே இஸ்லாம் என்ன சொல்லி தருதுன்னா, ஒரு மனிதன் தனக்கும் தீங்கிழைக்க கூடாது, இபாதத்தின் பேரில் இன்னொரு ஆளுக்கும் என்ன செய்யக்கூடாது, தீங்கு இழைக்க கூடாது. இது இன்னும் விளக்கமாக வரும். ஹைர், இந்த ஹதீஸ் வந்து இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்கண்டா, ஹதீஸுன் ஹசன்னு சொல்றாங்க. ஹதீஸுன் ஹசன், ரவாஹு இப்னு மாஜா வத்தாரகுத்னி வகைருஹுமா. அப்போ இப்னு மாஜாவில் வருது 1909வது ஹதீஸ், அது மாதிரி தாரகுத்னியில் வருது 3079வது ஹதீஸ், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தாவில் 2171வது செய்தியாக பேசியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் வந்து பல வழிகளில் வந்திருக்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து ஹசனான ஒரு ஹதீஸ், பல வழிகளில் இந்த ஹதீஸ் வந்து வாரதுனால இந்த ஹதீஸ் ஹசனான ஒரு ஹதீஸ். அடுத்தது இந்த செய்தியில் இப்னு மாஜான்னு போட்டிருக்கிறாங்க, முதலாவது ரவாஹு இப்னு மாஜான்னு போட்டிருக்கிறாங்க, ஆனால் அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹுனுடைய அறிவிப்பு இப்னு மாஜாவில் வரையில, இல்லை தானே? இப்னு மாஜாவில் அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹுனுடைய அறிவிப்பு வரையில, ஆனால் இப்னு மாஜான்னு போட்டிருக்கிறாங்க. அந்த அந்த ஹதீஸ் வருது, அதை அறிவிக்கிற உபாதத் இப்னு சாமித், உபாதத் இப்னு அஸ்ஸாமித். இப்னு மாஜாவோட வரக்கூடிய அறிவிப்பு யார் அறிவிக்கிறது? உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், முவத்தாவில் வரக்கூடிய செய்தி முர்சலாக வருது. முர்சல்னு சொன்னால் அம்ரிபின் யஹியா, அன் அம்ரிபின் யஹியா அன் அபிஹி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முர்சலன் ஃபாஸ்கத் அபா சாயித், அபு சாயித் அல் குதுரியை விட்டு போட்டு யார் அம்ரிபின் யஹியா அன் அபிஹி அவருடைய வாப்பாவை தொட்டு அறிவிக்கிறார். அப்போ இது முர்சல், முர்சல்னா பலவீனமான ஒரு செய்தி, அதாவது சஹாபி விடுபடுறது, தாபியை ரசூலா தொட்டு அறிவிக்கிறது. அப்போ இது பலவீனமான ஒரு செய்தி. ஆனால் வேறு பல வழிகளில் முஸ்னதாக வாரதுனால இந்த ஹதீஸ் ஒரு பலமான ஒரு ஹசன்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். பல துருக்குகளில், பல துருக்கு வந்தால் எப்படி வரும், பல வழிகளில் வந்தால் யுகவ்வி பாதுஹா பாதன் அல்லது துகவ்வி பாதுஹா பாதன். ஹைர், துருக் தரீக் துருக், பல வழிகளில் வர ஹதீஸ் வந்து பல வழிகளில் வாரதை குறிக்கும். ஹைர், இப்போ பாருங்க, ஹதீஸ் அபி சயீத் லம் யுக்ரிஜ் இப்னு மாஜா இன்னமா கர்ரஜஹு தாரகுத்னி. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹுடைய அறிவிப்பை வந்து இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து, இப்போ நீங்கள் சில நேரம் இப்னு மாஜாவில் தேடி பார்த்துருக்கீங்க, இது அபு சயீத் அல் குதுரி அறிவாயத்தனை இமாம் நாவி பதிவு செஞ்சுருந்தாங்க, அது என்ன அபு சயீத் அல் குதுரியை காண இல்லைன்னா, அது லஃபத் மத்தன் ஒன்று தான், ஆனால் அந்த ராவியார் ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபியில் அது உபாதி இப்னு சாமித் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதையும் இங்கே இமாம் இப்னு ரஜப் சொல்கிறாங்க, இன்னமா கர்ரஜஹு தாரகுத்னி வல் ஹாக்கிம் வல் பைஹக்கி, ஹாக்கிம் பதிவு செய்திருக்கிறார்கள், இமாம் பைஹக்கியும் பதிவு செய்திருக்கிறார்கள். خير ابا وكذكر الشيخ رحمه الله ان بعض طرقه ابني சொல்லி போடு இமாம் இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி கூட சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து பல வழிகள், ஆனால் பலவீனம் இருக்குது, ஒவ்வொரு சின்ன சின்ன வழிகள்ல வரும்போது பலவீனங்கள் இருக்குது, எல்லாமே சேர்ந்து வரும்போது இந்த ஹதீஸ் வந்து ஹசனான ஹதீஸ் என்பது தெரிய வருகிறது. وقال امر ابن صلاح, امر ابن صلاح ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ابن هذا الحديث اسنده الدارقطني من وجوه, அவங்க அதே தான் சொல்றாங்க, الدارقطني ரஹ்மத்துல்லாஹி பல வழிகள்ல இத முஸ்னதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டு சஹாபாக்கள் தாபியங்கள் அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ எனவே பல வழிகள் இந்த செய்தி வாரதுனால அந்த ஹதீஸ் வந்து ஹசனான ஹதீஸ். பெருங்கொண்ட, அதாவது நிறைய அறிஞர்கள் உலமாக்கள் இந்த ஹதீஸை ஏற்றிருக்கிறார்கள் என்பதையும் அபு அம்ர் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. வஹ்தஜு பிஹி ஆதாரமாகவும் எடுத்திருக்கிறார்கள். எனவே முக்கியமான கருத்தை சொல்கிற ஹதீஸ், சில நேரங்களில் இதை பலவீனம்னு சொல்லக்கூடிய சில அறிஞர்களும் இருக்கிறாங்க, இல்லை சார், அதனால இதை நம்ம இதில் கவனிச்சில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வக்கத் இஸ்தல் இமாம் அஹமத் பிஹாத் அல் ஹதீஸ் ஒகால கால நபி சொல்லா சலம் லா தாரார வலா திரார். இமாம் இப்னு ரஜப் சொல்கிறாங்க, இமாம் அஹமத் இந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்திருக்கிறார், இமாம் அஹமத் இந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்திருக்கிறார் என்று சொல்லி போட்டு இமாம் அஹமத் சொன்ன அஹமத் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஹதீஸை சொல்லி அவர் ஆதாரமாக பெரிய ஒரு ஆதாரமாகவே சொல்கிறார். யார்? இப்னு ரஜப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இவர் ஹம்பலி மதப், யார்? இப்னு ரஜப் அல் ஹம்பலி, இப்னு ரஜப் அல் ஹம்பலி அல் பக்தாதி. அப்போ இப்னு ரஜப் வந்து இவர் வந்து ஹம்பலி மதப், இவர் புத்தகம் வந்து ஹம்பலி மதப் சார்ந்து தான் இருக்கும். அவரோட சரகுகள் விரிவுரைகள் எல்லாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஃபத்துல் பாரி எழுதினாரு, ஃபத்துல் பாரி புகாரிக்கு விரிவுரை, யாரு யாரு? இப்னு ரஜப். அவர் ஹம்பலி மதஹப்ல எழுதினார் இப்னு ரஜப், அதுக்கு பேர் ஃபத்துல் பாரி தான்.
பத்துல் பாரி அது அவர் கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாசாக்கள் அந்த தலைப்பு வரைக்கும் எழுதினார் அதோட மூத்த ஆயிட்டார் பத்துல் பாரி நாலு புத்தகங்கள் எழுதப்பட்டி இன்னொன்று பிரபல்யமானது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அது ஷாஃபிஈ ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர் ஃபத்துல் பாரி எழுதுகிறார் அதுதானே அதுதான் புகாரியில விரிவுரைகளிலே மிக மிக பிரபல்யமானதும் நல்ல சிறந்தது அப்ப அதனால வந்து ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 270 புத்தகம் எழுதுகிறார் 270 புத்தகம் எழுதுகிறார் அவர் மாணவர் இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி الجواهر والدرر في ترجمة الحافظ ابن حجر نور بوتهم الإيرار الجواهر والدرر في ترجمة الحافظ ابن حجر أبر وند مام سخاوي رحمة الله عليه ابن حجر تا پڑی گرد گاواندی أبر ويد باس اللہ دیم بٹتی امام ابن حجر بٹتی پوغدل اور کورسے اکٹتی ارند علم اڈتار یار امام سخاوي أبر مکی مان بوتهم اگی المقاصد الحسنة لامام سخاوي الله اللامي لأهل القرن التاسع அல்லாஹ் உல்லாமி என்று ஒரு புத்தகமே அதிலெல்லாம் இந்த இஸ்லாமிய ஆளுமைகள் குறித்து எழுதியிருக்கிறார் யார் இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹைர் இதுங்க வந்து ஹைர் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்ப இப்னு ரஜப் ஃபத்துல் பாரி எழுதுகிறார் இப்னு ஹஜரும் ஃபத்துல் பாரி எழுதுகிறார் இன்னொரு ஆளுகிறார் அல்லாம ஐனி இப்னு ஹஜருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் அல்லாம ஐனி அவர் எழுதினார் உம்தத்துல் காரின் புகாரிக்கு ஒரு விரிவுரை இப்னு ஹஜருக்கு மரபு கொடுக்குறது அவருக்கு வேலை இப்னு ஹஜர் ஏதாவது ஷாஃபி மதுபில் எழுதினா அவர் ஹனஃபி தானே அவர் உந்ததுல் காரில அவர் மறுப்பு கொடுப்பாரு ஆனால் இப்னு ஹஜரோட போட்டி போடல அது ஆனால் அல்லாம ஐனியும் பெரிய அறிஞர் தான் அது அவங்களோட கருத்து பரிமாற்றங்கள் இருக்கத்தான் வேணும் ஐனி அல்லாமா ஐனி இப்னு ஹஜருடைய காலத்துல வாழ்ந்தவர் அவர் ஹனஃபி அப்போ அது உந்ததுல் காரி அப்போ அதனாலதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இமாம் அஹமது பிஹாதல் ஹதீஸ் இமாம் அஹமது இது ஆதாரம் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றத ஒரு ஆதாரமா கொண்டு வரார் யாரு இப்னு ரஜப் அல்ஹம்பலி ரஹமத்துல்லாஹி இப்னு ரஜப் சாதாரண ஆள் இல்லை ஏன்னா இமாம் திருமிதி எழுகிறாரு இழலு திருமிதி திருமிதி ரஹமத்துல்லாஹி இந்த ஹதீஸினுடைய இந்த மறைமுகமான வடுக்கள் சம்பந்தமாக பேசுறதுல இமாம் திருமிதி தரமான ஒரு அறிஞர் தாரகுத்னி திருமிதி எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி அபு சுரார் ராசி இப்னு அபி ஹாத்திமுர் ராசி அபு ஹாத்திமுர் ராசி அஹமது இப்னு ஹம்பல் யஹ்யா இப்னு மஈன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் அப்போ இழலு திருமிதிக்கு ஷரஹ் விரிவுரை எழுதி விளங்கப்படுத்திக்கிறது இப்னு ரஜப் தான் ஷரஹ் இழலு திருமிதின்னு அதெல்லாம் அற்புதமான புத்தகங்கள் ஹைர் கடைசியில் இதை பேசியிருந்தால் நாளைக்கு அடுத்த வகுப்பு வர மாட்டேங்க ஒத்துரும் ஏற்கனவே ஹைர் அப்போ இப்னு ரஜப் ரஹிமுல்லா அந்த ஹம்பலி மதுஹப் சார்ந்த இதை வந்து நஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஷாஃபி மதுஹப் ஷாஃபி மதுஹப் இருக்கிற மதம் எல்லாத்துலேயுமே சிறந்த ஷாஃபி மதுஹப் தான் நினைச்சானே ஆனால் அறிஞர்களை தரமான அறிஞர்கள் நம்ம பார்க்குறதா இருந்தால் ஷாஃபி மதுஹப் தான் இருக்கிறாங்க இமாம் இப்னு ஹஜர் இமாம் நவ்வி இமாம் சஹாவி இமாம் சுயூத்தி தாஜுதீன் சுபுகி ரஹமத்துல்லாஹி தபக்காத்து ஷாஃபியார் எழுதுகிறாங்க இமாம் புகாரி ஷாஃபி மதுஹப் பின்பற்றினார் யார் தாஜுதீன் சுபுகி ரஹமத்துல்லாஹி தபக்காத்து ஷாஃபி ஐயா எழுதுகிறார் அது மாதிரி அப்போ எனவே இந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹியுடைய மதுஹப் பின்பற்ற இப்னு கையும் இப்னு கையிம் இப்னு முஃப்லிஹ் இப்னு முஃப்லிஹ் அல் ஹம்பலி அது மாதிரி இமாம் இப்னு தைமியாவும் என்ன அந்த மதுஹப் சார்ந்திருந்தவர் தான் அதுக்கப்புறம் அவர் மதுஹப் சார்ந்து இருக்கவில்லை கடைசி காலங்களில் அது மாதிரி இப்னு ரஜப் தரமான இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க ஹைர் எல்லா மதுஹப் சார்ந்தும் அறிஞர்கள் இருக்கிறாங்க ஹைர் இப்போ உள்ள பொதுவான அறிஞர்கள் எல்லாம் குறிப்பாக உண்டு இப்னு ஹஸ்ம் அல்லாஹி ரஹமத்துல்லாஹி கருத்தை சார்ந்து இருப்பாங்க அல்லது ஹம்பலி மதுஹப் சார்ந்து இருப்பாங்க நேரடியாக அந்த மதுஹப் நில்லுண்டாலும் லேசானே அல்லாமல் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது யார் கேட்டது அபு இஸ்ஹாக் அல் ஹுசைனி பதிவு செய்திருக்கிறார் அவர் மாணவர் அதாவது நீங்கள் மதுஹபை எதிர்க்கிறீங்களா அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னார் நான் மதுஹப் எதிர்க்க இல்லை மதுஹப் பிடிவாதத்தை எதிர்க்கிறேன் கண்மூடித்தனமாக ஏன்னா மதுஹப் பின்பற்றாத அறிஞர்கள் ஒரு 5-6 பேரை கூட காட்டையிலாது ஆனால் பின்பற்றினாங்க இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அவங்க பின்பற்றல கண்மூடித்தனமாக குரான் ஹதீஸ் வந்து இதா சஹல் ஹதீஸ் ஃபஹு மதுஹபி இமாம் ஷாஃபி என்ன சொன்னாங்க என்ன கருத்து ஒன்று பிள்ளையாக விளங்குது உங்களுக்கு குரான் ஹதீஸ் வந்து சரியாக ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு விளங்குதுன்னால் நீங்கள் என்ன கருத்தை தூக்கி வீசிட்டு குரான் ஹதீஸ் எடுங்க அதுதான் என்ன மதுஹப் அதுதான் இமாம் ஷாஃபி சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுதான் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுதான் என்ன சொல் யார் மாலிக் சொன்னாங்க இமாம் அஹமத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மைன்
مثلا امام الليث بن سعد، اوزاعي، اسحاق بن راهويه، சுஃபியான் சௌரி، சுஃபியான் இப்னு உயைனா، இப்னு ஜரீர் அத்தபரி. தனித்தனி மதப் வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். 16 மதப் இருந்தது. அதுல 4 மதப் ரெண்டு குடிச்சது. 5வது மதப் லாஹிரி، அபூ தாவூத் அல்லாஹிரி. அதுக்கு அப்புறம் அதை தஜ்ஜீஸ் செஞ்சார் இப்னு ஹஸ்ம் அல்லாஹிரி அல் அந்தலுசி ஸ்பெயின். அப்ப அதனாலதான் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது நீங்க மதுபை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல மதுபை எதிர்க்க இல்லை, அது பிடிவாதத்தான் எதிர்க்கிறது. அழைச்சானே மதுபுடைய பிடிவாதத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க அபுஸாக் அல் ஹுவைனி பேசியிருக்கிறார் மதுபு ஒன்று பின்பற்றுவதாக இருந்தால் குரான் சொன்னாக்கு மிக நெருக்கமான மதுபு எதுன்னு கேட்க அவர் சொன்ன ஷாஃபி மதுபு. அழைச்சா ஹைர் அபுஸாக் அல் ஹுவைனி இப்போ உள்ளவர். அப்ப எனவே அப்படித்தான் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அழைச்சானே இப்ப ஹைர். அப்ப இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி போனா போயிட்டு இருக்காங்கல்ல ஹைர், இன்னொரு டைமுக்கு அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஏன் இந்த இமாம் அஹ்மத் ஏன் இது அவர் அப்படியே சொல்றாரு வகத் இஸ்ததல்லல் இமாம் அஹ்மத் பிஹாதல் ஹதீஸ் வகத் வகால கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தரர வலா திரார. இமாம் அஹ்மத் ஆதாரமா எடுத்துறாரு, அதனால இந்த ஹதீஸ் ஒன்று இருக்குதான், இது ஒரு சஹீஹ் ஹதீஸ் தான் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு ஏன் சொன்னாங்கன்னா இமாம் இப்னு ரஜப் வந்து அஹ்மத் இப்னு ஹம்பல மதிச்சாங்க. ஏன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் மதிக்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் அது சம்பவம் நிறைய பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம். இப்போ பாருங்க கவுலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தரர வலா திரார. லா தரர வலா திரார. அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த லரர் லிரார்ங்கிறது ரெண்டும் ஒரு கருத்தை சொல்ல வருதா அல்லது ரெண்டு வேற வேற கருத்துங்கிறதுல கருத்து வேற்றுமே இருக்கு. நம்ம தர்ஜமா செஞ்சிட்டோம், அதான் சரியான ஒரு கருத்து. தனக்கு தீங்கிழைப்பதும் இல்லை, பிறருக்கு தீங்கிழைப்பதும் கூடாது. மார்க்கத்தில் அப்படி கிடையாது. பொதுவாக தனக்கு தீங்கிழைக்கிற பொழுது தன்னை சார்ந்து உள்ளவங்களுக்கு அது தீங்காகத்தான் அமையும். இப்ப இக்தலஃபு ஹல் பைனல் லஃப்ளதைன் ஆனி அத்தரர் வத்திரார் ஃபர்க் அம் லா ஃபமின்ஹும் மன் கால ஹுமா பிமான வாஹித் அலா வஜ்ஹி தாக்கீத். அதாவது ரெண்டு ஒன்று தான், ஒன்றை ரெண்டு முறை சொல்றது தாக்கீதுக்காக சொல்றது. உண்மையா உண்மையா தான், அண்மையாங்கிறது உண்மைதான். அதை ரெண்டு முறை சொல்றது வந்துட்டார் அது தௌகீத். அரபுல அப்படி இருக்குது, லஃப்லி மானவி இருக்குது, இப்போ லஃப்லின்னு இருக்குது. அது இலக்கண சார்ந்த தாக்கீத் தௌகீத்னு சொல்லுவோம். தாக்கீத் பண்றது உறுதிப்படுத்துறது பைதான் ஃபிஹ்ஸு நஃப்கது வாஹிதா கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா தக்கன்றால தக்கன் தான் அவரா என்ன தக்கன் தக்கா. அது வந்து அந்த அரபு இலக்கணம் அது மாதிரி இரண்டுமே வரர் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்குது. ஒரே ஒரு இது தாக்கி உறுதிப்படுத்த சொல்லப்பட்டு என்பதாக சில அறிஞர் சொல்றாங்க. இது ஒரு கருத்து. வல் மஷூர் அன்ன பைனஹுமா ஃபர்கன் ثم قيل الضرر. ஆனா மஷூரான கருத்து, சரியான கருத்து ضررனா என்னென்றால் ஒரு மனிதன் வந்து பிறருக்கு இது மேலதிகமான விளக்கம் ஐதுஹில் அலகை வரர் ஒரு ஆளுக்கு வந்து தீங்கிழைக்கிறார் ஆனா அவருக்கு அது பலன் உள்ளதாக இருக்குது. உதாரணமாக ஒரு ஒருவர் தனக்கு பலன் உள்ளதாக இருக்குது ஆனால் பிறருக்கு தீங்கிழைக்கிறார். குரானை வந்து ஓதுறாரு அவர் தூங்கிட்டு இருக்கிறார்டா, இப்போ அவர் குரான் ஓதுற அவருக்கு நன்மை தான், ஆனால் இன்னொருத்தாளுக்கு அது கேடாக இருந்தால் அது கூடாது. யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, தீங்கிழைக்க கூடாது. அது நன்மையின் அடிப்படையில் இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு வழியில இருந்தாலும் சரி. அதனால இவர் பள்ளியில் குரான் ஓதுற பக்கத்தில் அப்படியே வரிசைப்படுத்தி கிடக்கிறாங்கன்னா அது விளங்க தானே. இப்போ நம்ம இருக்கிற இடம் வீட்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட இடங்கள் விளைஞ்சானே அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரி அதனால எல்லாருமே பள்ளியில் அல்லது ஒரு ஏத்தி காஃபி இருக்கிறாங்க எல்லாரும் தூங்குறாங்க அப்படி இருந்தால் கூட நம்ம யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கிறதான் மிக சிறந்த. இது ஒன்று வரர். வரர்னா என்ன, தனக்கு பிரயோசனமாக இருக்கு ஆனால் பிறருக்கு தீங்கிழை கூடியதாக இருக்கிறது அதுவும் கூடாது. ஒத்திரார் ஐதுகள் விமால மன்ஃபி அவருக்கு எந்த பிரயோசனமும் இல்லை ஆனால் அவர் செய்கிறதுனால பிறருக்கு தீங்காக இருக்குது அதுவும் கூடாது. இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். வரஜ்ஜஹா அல் தாயிஃபா மினும் இபின் அப்துல் பர் ஒபின் சலாஹ். இந்த கருத்தை தான் இபின் அப்துல் பர் சொல்றாங்க. இபின் அப்துல் பர் வந்து இவர் மாலிக்கி, இவர் அழகான ஒரு புத்தகம் தம்ஹீத். இபின் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி முக்கியமான அறிஞர். இபின் சலாஹ் உசூலி, உசூல் ஹதீஸ்ல இவர புத்தகம் தான் பிரபலியமானது. முகத்தம் இபின் சலாம் சொல்லுவாங்க, முகத்தம் இபின் சலாஹ். ஹைர் இபின் சலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வகீல் அத்தரர். இப்ப பாருங்க இப்ப இன்னொரு கருத்து சொல்றாங்க என்னென்னால் என்ன பிமல்லா எதுரு லரர். இப்ப லிரார்க்கு அடுத்த சில அறிஞருடைய கருத்து என்னன்னு சொன்னால்
அதாவது ஐயதுர் பிமல்ல அவருக்கு தீங்கிழைக்காத ஒராளுக்கு தீங்கிழைக்கிறது அதுவும் கூடாது. யார் ஒராள் எந்த தீங்குமே இழைக்கல ஆனால் அவருக்கு போய் தானே செய்யறது தீங்கிழைக்கிறது இதுவும் கூடாது. விரார் விரார்னு சொன்னால் ஐயதுர் பிமன் கத் அதர்பி யார் ஒருவர் அவருக்கு தீங்கிழைத்தார் ஆனால் இவர் அளவு கடந்து என்ன செய்யறது அளவு கடந்து அனுமதிக்கப்படாத வகையில் அடந்து அளவு கடந்து என்ன செய்யறது தீங்கிழைக்க போறது. அப்ப அதுவும் என்ன செய்ய கூடாது. وعلى كل حال فالنبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم இப்ப இந்த இடத்துல இப்ப இதெல்லாம் வந்து விளக்கம் தான் அதாவது அடிப்படை கருத்து என்ன இது சில அறிஞர்கள் இமாம்களுடைய என்ன விளக்கம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்ப இப்ப இந்த இடத்துல பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரரும் இருக்கக்கூடாது விராரும் இருக்கக்கூடாது. அப்ப தனக்கு ஒருவர் தீங்கிழைக்கவும் கூடாது பிறருக்கு என்ன செய்யக்கூடாது பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது. அப்ப இப்ப இன்னொரு விஷயம் இருக்குதானே இப்ப உதாரணமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உரிமையின்றி உரிமையின்றி யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. இப்ப ஒரு ஹக் இருக்குது என்ன அவர் அல்லாஹ் கட்டளை மீறி விட்டார் அல்லது இன்னொரு ஆளுக்கு அநியாயம் செய்து விட்டார் அல்லது அவருக்கு ஹுதூதுகள் நிறைவேற்றப்படணும் என்றால் இப்ப அதாவது உரிமையோட சில விஷயங்கள் இருக்கு அது இங்க சொல்லப்படவில்லை அதை அதோட சேர்த்துடக்கூடாது. சரிதானே. உதாரணமா ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குது சரிதானே. இப்ப வந்து ஒரு 10 லட்சம் இவர் கொடுக்க வேண்டியிருக்குது என்றால் அவர்கிட்ட இருந்து எடுத்து அநியாயமா என்றால் அவர பார்வையில் அநியாயம் ஆயிருக்கும் ஆனா இவர் இவர் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவர் அந்த சொத்து வந்து அவருக்குரியது அல்ல கடன் வந்து அவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம். இப்ப ஒரு நீதவான் சொல்றாரு நீங்க கொடுத்தே ஆகணும் எடுத்துனா பாத்தீங்களா அநியாயமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவர் ஏற்கனவே இன்னொரு ஆளுட விஷயத்துல அவர் என்ன செய்யறார் எல்லை மீறி இருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தி என்னென்றால் அல்லாஹு தஆலா எந்த ஒரு விஷயத்திலுமே மார்க்க விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தீங்கான விஷயத்தை சரியத்தாக ஆக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு கேடு விளைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹு தஆலா என்ன செய்யல சரியத்தாக ஆக்கவில்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கிற எல்லா கடமைகளுமே ஒரு மனிதனுக்கு நலவாகத்தான் இருக்கும். இப்ப தொழுகையா எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன இபாதத்துகள் எடுத்துக்கொண்டாலும் சரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலுமே அல்லாஹு தஆலா வந்து ஒரு மூமினுக்கு முஸ்லிமுக்கு கடமைகளாக ஆக்கியிருக்கிறது எல்லாமே அவனுடைய உடல் உள்ளம் சார்ந்த ஆரோக்கியத்தையும் அவருடைய நலவுக்காக வந்து அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் அனைத்தையுமே விதியாக்கி இருக்கிறான். சிலதுக்கு காரணங்கள் தெரியும் சிலதுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? சில நம்பிக்கைகள் வந்து நமக்கு அது நம்புகிறது கஷ்டமா இருந்தாலும் அந்த நம்பிக்கை மனசை சந்தோஷமா வைக்கும். சிலப்பொழுது சைத்தான் ஊசலாட்டத்தை கொண்டு வருவான் போன ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம். ஆனால் நம்பிக்கை இப்போ நமக்கு வந்து மறுமை உண்டு இருக்கிறது அல்லாஹுடைய நீ அல்லாஹ்க்கு முன்னால் ஒரு விசாரணை இருக்கிறது என்பதனால தான் நமக்கு அநியாயம் செஞ்சவங்களை எல்லாம் என்ன செய்யறோம் நாளைக்கு அல்லாஹ்கிட்ட பார்த்துக்குவோம் என்னால் முடியவே முடியாது நினைச்சானே எங்களுக்கு மறுமை உண்டு இருக்கிறது நம்ம நம்பி பழகி நல்ல ஒரு நட்பாக பழகும் நம்பி பழகும் நல்ல விஷயத்தை சொல்லுவோம் நாளைக்கு நம்மளுக்கு எதிராகவே அவர் செயல்படுவார் நம்பிக்கை துரோகம் செய்வார் நல்ல நம்பி பழகுவார் பணத்தை எடுப்பார் அப்படியே போனது ஆளே இல்லாமல் வைப்பார். மறுமை ஒன்று இருக்கிறது அவர் வரத்தான் போறார் அல்லாஹ்க்கு முன்னுக்கு கேள்வி எனக்கு நடக்கத்தான் போகுது. இந்த உலகத்துல வேண்டா ஏமாத்தலாம் வாங்கிட்டு போய் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமா வச்சுட்டு இருப்பார் நல்லா என்ன செய்வார் வாழ்வார் நல்லா வாழ்ற மாதிரி விளங்கும் ஆனா உலகத்திலேயும் அவர் நோவினைப்படுத்தப்படுவார் மானசீக ரீதியாக அல்லாஹ் அதுக்குரிய காரண காரியங்களை எல்லாம் காட்டுவான். அதே மாதிரி மறுமையில் யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துல ஒருவேளை தப்புனாலும் இந்த உலகத்துல ஒருவேளை அவர் நடிச்சாலும் மறுமையில் என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது. அப்ப எனவே எங்களோட நம்பிக்கை அது மனசுக்கு நிம்மதி தரும். நம்ம கஷ்டப்பட்டு இஹ்லாஸா ஒரு விஷயத்தை செய்வோம் சாதாரணமா சொல்லிடுவாங்க எப்படி அவர் சும்மா அப்படின்னு போயிடுவாங்க அப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப மனசு கஷ்டமா மனித நடிப்பில் கஷ்டமாக வரக்கூடாது. ஏன்னா நான் செஞ்சது அவங்களுக்கு இல்லை அல்லது நீங்க செஞ்சது அவங்களுக்கு இல்லை அல்லாஹ்க்கா வேண்டி செஞ்ச யார் என்ன சொன்னா என்ன வளதானே. அப்ப அப்படி இருக்கும்பொழுது அந்த இஹ்லாஸ் என்பது உங்களுக்கு எந்த காயத்தையுமே ஏற்படுத்தாது. இஹ்லாஸ் இல்லாததால நிறைய பாதிப்புக்குள்ளாக போறதை நம்ம பாக்குறோம். சமூக சேவை செஞ்சு மனநோயாளியாக அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இஹ்லாஸ் இல்லை. ஏன்னா யோசிச்சு யோசிச்சு பாரு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன்னா இவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் ராவு பகலா செஞ்சேன் இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே எனக்கு இப்படி என்ன போட்டு நீ யாருக்கு அப்படி செஞ்சீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை விட நம்ம செஞ்சிட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை விட நம்ம செஞ்சிட்டோம் அவங்களுக்கு அவங்க கேட்காத வசை பாடல்களா கேட்காத பேச்சுக்களா ஏச்சுக்களா சரி அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்ப எனவே இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதுல மனசுக்கு நிம்மதியானது
ஒரு மனிதனுக்கு தீங்கு இல்லாத ஆரோக்கியமான உடை தான் இஸ்லாம் சொல்லும். உதாரணமா பாருங்க, தொழுகை தொழுதே ஆகணும், உது செஞ்சே ஆகணும் தொழுகைக்கு. இப்போ ஒரு ஆள் நோயாளி ஆயிட்டாரு, இப்போ அவர் எப்படி தண்ணி பயன்படுத்த தேவையில்லை, தயமும் செஞ்சு கொள்ளலாம். சட்டம் சொல்லுதா இல்லையா? நோயாளி ஆகிட்டாரு அல்ல தண்ணி இல்லைண்டா தயமும் செஞ்சு கொள்ளலாம். இஸ்லாம் என்ன அவருடைய ஆரோக்கியத்தை பார்க்குது. ஒரு ஆள் கிளம்பி நின்று தொலையலாது, உட்காந்து தொழுங்க, உட்காந்து தொலையலாது, படுத்திருந்து தொழுங்க. எந்த கட்டைசி முடி என்ன நிலையில உனக்கு முடியுமோ தொழுது கொள். இஸ்லாம் அப்படி சொல்லுது. ஆனால் இறை சிந்தனை தான் அடிப்படை. உன்னோட மௌத்து தான் அல்லாஹ்வுக்கு உனக்கும் உள்ள தொடர்பு, என்ன இந்த உலக தொடர்பு துண்டிக்கும். இல்லாத வரைக்கும் நீ எவ்வளவு என்ன கட்டத்தில் அல்லாஹ் சிந்திக்க முடியும் அந்த கட்டத்தில் நீ தொழுது கொள். கண் அந்த மட்டும் தான் ஆடுதா அல்லது உனக்கு சுய நினைவு இல்லைன்னா அது வேற விஷயம், கடமை நீங்கிடும். ஹைர், அப்ப அதே மாதிரி தான் இப்ப பிரயாணி ஒரு ஆளுக்கு நோம்பு இல்லை, அவர் என்ன அவருக்கு இன்னொரு காலம், இன்னொரு காலத்தில் அவர் குடிக்கலாம். அதே மாதிரி வந்து நோயாளிக்கு நோம்பு. அப்ப எனவே இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, ஒரு இலேசத்தன்மையை தான் எங்களுக்கு காட்டுகிறது, சிரமத்தை ஏற்படுத்தல. ஏன்னா ஒரு மனிதன் தனக்குத்தான் என்ன செய்யக்கூடாது, தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி தன் வஃபில் முஸ்னத், ஃபில் முஸ்னத் அனி இப்னு அப்பாஸின் ரழியல்லாஹு அன்ஹு قال قيل لي رسول الله صلى الله عليه وسلم ஐயுல் அதியான் அஹப்பு இல الله, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பண்பு அல்லது அல்லாஹ்வுக்கு விருப்பமான மார்க்கம், அதியான் தீன் பண்பு, அதியான் எது விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மார்க்கம் இது. அதே மார்க்கம்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையை சொல்லும் போது ரசூல் சொன்னாங்க, அல் ஹனீஃபியத்து சம்ஹா மின் ஹதீத் ஆயிஷா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னி உர்சில்து பி ஹனீஃபியத்தின் சம்ஹா, அதாவது நேரிய சகிப்புத்தன்மை நிறைந்த மார்க்கம், நேரிய சகிப்புத்தன்மை தாராளத்தன்மை நிறைந்த மார்க்கம். ஹனீஃபியா அதாவது நேரிய உயர்வான தூய்மையான உள தூய்மை மிக்க ஒரு மார்க்கம். இதுல எல்லாமே தௌஹீத மையப்படுத்த நினைக்கும். தொழுகையில் அல்லாஹ் ஒருவன், இபாதத்தில் இஹ்லாஸ், ஷிர்க் இல்ல, யாருக்கும் கூட்டு சேர முடியாது. நான் ஜகாத் கொடுத்தேன் அல்லாஹ்வுக்காக, தொழுதேன் அல்லாஹ்வுக்காக, அதுல கூட்டே கிடையாது. எல்லாத்துலயுமே இந்த இஸ்லாம் தௌஹீதை தான் முதன்மைப்படுத்துகிறது. ஹைர், அதே மாதிரி எல்லாத்துலேயுமே பொதுவாக எல்லாமே என்ன ஒரு சகிப்புத்தன்மை நிறைந்ததாகவும் தாராளத்தன்மை நிறைந்ததாகவும் இந்த மார்க்கம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னி உர்சில் துபி ஹனீஃபியா சம்ஹா, அதாவது நான் உயரிய நேரிய உள தூய்மை மிக்க ஒரு தூய்மையான தாராளத்தன்மை நிறைந்த ஒரு மார்க்கத்திலே, சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதுல பதிவாக இருக்கிறது. 6233 மின் ஹதீத் ஆயிஷா வல் ஹதீத் மர்வியுன் அன் அததி மின் ஸஹாபா மின் ஜாபிர் பின் அப்துல்லா வ அபூ உமாமா ரழியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி ஜாபிர் பின் அப்துல்லா, அது மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் வாசானி இது லைஃபா, எல்லாமே லைஃப் தான். ஆனால் மேலே சொல்லப்பட்ட செய்தி வந்து பல ஷவாஹிதுகள், இதுக்கு பல ஷவாஹிதுகள் அதாவது துணைக்காரணிகள் அதாவது வேறு வேறு சான்றுகள் வழிகளில் வாரதுனால இது ஹசன் தரத்தில் இருக்கிறது. ஏன்னா இந்த செய்தி பல வழிகள் இருக்கு, லைஃபான அறிவிப்புகளாக இருந்தாலும் அதில் மிக பலவீனமான அறிவிப்பாளர்கள் அந்த அறிவிப்பாளர்கள் இல்லை, ஒரு விளங்கன மிக பலவீனமாக இருந்தால் அது லைஃபும் ஜித்தன் ஆயிரும், அதை ஹசன் என்ற தரத்துக்கு வராது. அப்போ சின்ன பலவீனங்கள் இருக்கும்போது ஒரு மூணு நாலு வழிகளில் வரும்பொழுது அது ஹசன் என்ற தரத்துக்கு இந்த செய்தி வரும் என்பதாக ஹதீஸ் துறையில் இதுதான் ஏகோபித்து சொல்லப்பட்ட ஒரு கோட்பாடு விதி. ஹாய், அடுத்தது பாருங்க, இதே செய்தியில் வருது, புகாரில் வரக்கூடிய செய்தி வருது, 1865 முஸ்லீம்ல 164 செய்தி வருது. அனஸின் ரழியல்லாஹு அன் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரா ரஜுல் யம்ஷி, இந்த இதுல சுருக்கமா போட்டீங்கன்னா இந்த ஹதீஸ் எப்படி வருதுண்டா, இதுல சுருக்கமா போட்டீங்க இந்த ஹதீஸ் மூலமாக சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் வயதான மனிதர், நல்ல வயதான மனிதர், நடக்கவே முடியாது. அவருடைய ரெண்டு பிள்ளைகள் அங்க அலங்கால ஒரு ஆளை வச்சு அவங்க தோல்ல கையை போட்டு அப்படியே என்ன மெது மெதுவா அந்த நடுவால் அவங்க சுமந்துட்டு வராங்க, இவர் மெது மெதுவா நடக்க முடியாத மாதிரி நடந்து வராரு, இழுபட்டுட்டு வரணும் சொல்லுவேன், அந்த மாதிரி காலை மெது மெதுவா வச்சு அப்படி வராரு. அப்ப ரஜுலி எம்சி இப்ப ரசூசன் பார்த்தாங்க, வகையில என்ன விஷயம், அப்ப இன்னகு நதர ஐயஹுஜ மாஷியன், அதாவது இவர் நடந்து போயே ஹஜ் செய்வேன்னு சொல்லி நேற்று வச்சிருக்கிறார், விளங்குதா, நடந்து போய் தான் நான் ஹஜ் செய்வேன்னு சொல்லி நேற்று வச்சுக்கிறேன், அதான் இப்படி நடக்குது அப்படின்னாங்க. இவ்வளவுக்கு கஷ்டப்படுத்தி பிள்ளைகளை இப்படி எல்லாம் சுமந்துக்கிட்டு இப்படி எல்லாம் போய் ஹஜ் செய்யணுமா, என்ன நடந்திருக்கு இவருக்குன்னு கேட்டபோது அவங்க அப்படி சொன்னாங்க, ஃபகால இன்னல்லாஹு லகனியு அன்மஷி, அல்லாஹு தாலாக்கு இவர் இப்படி நடக்கிறதா எந்த தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கு அதை ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு பெரிய சாதனையாக பார்த்தீர்களா, அங்கே இருந்து இங்கே இருந்து போறோம் எல்லாம் தேவை, அல்லாஹ் இழிவுபடுத்தி தந்திருக்கிறான் ரசூலுல்லாஹ், அது இந்த இதுதான் விளைஞ்சானே
சும்மா நம்மளை கஷ்டப்படுத்திக்கு நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு பாதித்தீர்களா, இன்றைக்கு குர்ஆன் ஓதுறது கூட சாதனையாக ஆக்கிட்டாங்க. யாரோ இருப்போ, யாரோ ஒருத்தவங்க பஸ்லயோ இதுலயோ, எல்லாருமே இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னா பிரயாணத்துல புத்தகமே எழுதி முடிச்சாங்க. யாரோ ஒரு பஸ்ல குர்ஆன் ஓதுனா அதை எடுத்து போட்டு பார்த்தீர்களா, உலக சாதனை மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் இந்த குர்ஆன் ஓதுறதையே இன்றைக்கு ஒரு ஆச்சரியமா பாக்குற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். புரியுதா? இன்னொரு இப்படி சொல்லலாம், அது எங்க ஓதுறங்கிறத வச்சு அப்படியா இல்ல, எங்கேயுமே குர்ஆனுடைய எண்ணத்தோட தான் இருக்கணும். நம்ம அப்படி பாக்குறதுனால அப்படி வந்திருக்கு. இப்படி யோசிக்கலாம் தானே, அது எங்க ஓதுறோங்கிறத வச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப யாரோ எவ்வளவு குர்ஆன் ஓதுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அது ஹராம் பல கலந்திக்கும், அந்த ஹராத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா குர்ஆன் ஓதப்பட்டு விடுது, பாத்தீர்களா குர்ஆனை கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஜஹாலத், மடத்தனம். ஹைர், ஏனென்றால் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும், சில விடயங்கள் நம்ம உண்டு மார்க்கத்துல ஒரு விஷயத்த காட்டுவோம், ஆனா 100 வழிகேடுகள் அதுல பின்னி பிணைஞ்சிருக்கும். வழிதானே, அதை மறந்துடுவோம். குர்ஆன் ஓதப்பட்டு ஆரம்பிச்சா அது மியூசிக் ஹலால் ஆயிருமா? பெண்கள் அரைகுறை ஆடையோட டான்ஸ் ஆடுறது ஹலால் ஆயிருமா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அத, மாஷா அல்லாஹ். எல்லாம் நான் பொதுவா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லல, இது மக்கள் மத்தியில அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. அப்ப இவர் நினைச்சிட்டாரு, அப்படி போய் செஞ்சா பெரிய நன்மைன்னு சொல்லி. அப்ப ரசூல் சொன்னாங்க, இன்னல்லாஹ லகனியுன் அன் மஷீஹி, அல்லாஹ் வந்து இவர் நடந்து போறதை விட்டும் தேவையற்றவன். பல்யர்க்க அவர் சொல்லுங்க, அத வாகனத்துல ஏறி போக சொல்லுங்கன்னு நாங்க ரசூல் சொல்லலாம். வாகனத்துல ஏறி போங்க, வாகன வசதியா போங்க, அல்லாஹ் இலப்படுத்தாரான். அல்லாஹ் உங்களுக்கு நாடுவது எல்லாமே என்ன, இலகைத்தான் நாடுகிறான். அத்தீன் இன்ன தீன யுஸ்ருண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலை தீன் அஹதுன் இல்லா கலபஹு, எல்லாம் புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப சொல்லி படிச்சோம் நாங்க, ஒஃபீரிவா இன்னொரு அறிவிப்பில் வருது, இன்னல்லாஹ லகனியுன் அன் தஅதீபிஹா நஃப்ஸஹு, ஒரு மனிதர் தன்னுடைய நஃப்ஸை அதாபுக்குள்ளாக்குவதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். தன்னை ஒருவர் நோவினைப்படுத்திக் கொள்வது, தன்னைத்தான் ஒருவர் நோவினைப்படுத்திக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் என்ன செய்ய, கனியாகி விட்டான், அல்லாஹ் தேவையற்றவனாகி விட்டான். ஒரு ஆள் தன்னை வருத்தி கொண்டு பஸ் இருக்கும், வாகனம் இருக்கும், சும்மா நடந்து 5 கிலோமீட்டருக்கு போறாய், அல்லாட பாதன்று தேவையாயு இல்ல. அதாவது ஒரு நியாயம் இருக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒட்டாம் பிரச்சனை இருந்தது, சஹாபாக்கள் போனாங்க, ஒட்டாம் இல்லாம ரசூல் ஒட்டாம் இல்லாம நடந்து போனாங்க, அது பிரச்சனை இல்ல. இப்ப ஒட்டாம் இருக்கும் பொழுது ஒட்டாத்தில அப்படியே தள்ளி விட்டு நாங்க நடந்து போனாங்க எங்கேயாவது சில மட, அதாவது என்னன்னு சொன்னால், நாங்களாக மார்க்கத்துல ஒன்றை கொண்டு வர இருக்குதே. இப்போ ஒரு ஆள் என்ன செய்யணும், மாறி போறவங்க வந்து 12 ரகாத் தொலை போறேன், என்ன ஒரு பேரை வச்சுக்குவாங்க அதுக்கு, அவ்வா பின் 10 12 ரகாத், நான் 12 ரகாத் தொலை போறேன், இது தொழுது அன்ன சிறப்பு சிறப்பு. ரசூலா சொன்னாங்களா, மன் அமில அமலன் லைஸ அலை அம்ருனா ஃபௌரத், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின் ஃபௌரத், அது நிராகரிக்கப்படும், அதுக்கு எந்த கூலியும் இல்லை. நீங்க உங்க உருவாக்கி நீங்க அல்லாஹ் நெருங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்டைல்ல நீங்க அல்லாஹ் நெருங்குறதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் மார்க்கத்தை லேசாக்கி வச்சிருக்கிறான், அல்லா மார்க்கத்தில் லேசாகி வச்சு இருக்கும் பொழுது நாங்க எங்கட நஃப்ஸை கட்டுப்படுத்தி இந்த என்ன சொல்றது, கஷ்டப்படுத்திக் கொள்றது. அது ரசூலோட மனைவியோட விஷயத்துல ரசூலா கண்டிச்சிருக்கிறாங்க. தொழுவேன் தொழுவ ஏழாத கட்டத்துல அந்த கயிறை புடிச்சுக்கிட்டு கயிறை கட்டிக்கிட்டு தொழு வரும்போது ரசூலா கயிறை அவுத்துட்டா என்ன செய்யுங்க, முடியுமானாலும் தொழுங்க, முடியுமானோட அல்ல உங்களுக்கு முடியுமா ரைட், ஆனா கடமையின் விஷயத்துல அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எனக்கு சுபத்துல முடியாது, நான் தூங்குறேன். அப்படி அல்ல, சிலவங்க என்ன செய்வாங்கன்னா 2 மணி 3 மணி 4 மணி தொழுதுட்டு சுபு கொஞ்சம் முன்னாடி அப்படி இருப்பாங்க, சேத்தான் தூக்கத்தை போட்டுருவான் சார், அப்புறம் சுபு இல்லை அவருக்கு, 8 மணிக்கு சுபு தொலை இல்லையா. இது மிகப்பெரிய ஒரு ஜஹாலத், அறியாமை. ஃபஜ்ர் கண்டிப்பா தொழுதே ஆகணும், அது கட்டாய கடமை. சார் நஃபிலான வணக்கங்களை ஈடுபடுத்தி ஃபர்லானை விட்டு உன்னை தூரமாக்குவான் சேத்தான், அது அவன்ட ஒரு மெத்தட், வழிமுறை. அது நம்ம நினைச்சிட்டுமே மாஸ்டர் அல்லா 3 மணித்தேன தொழுதால அல்ல இதை மன்னிச்சிருவாண்டு. இதெல்லாம் என்ன, இல்ம் இல்லாட்டி நம்ம மார்க்கத்திலே ஜஹிலோட செயல்பட்டோம்னு சொன்னா நிறைய பாவங்களை சம்பாதிக்க வேண்டி வரும். இது மாதிரி இந்த தலைப்பு எடுத்தா நிறைய இந்த மாதிரி செய்திகள் உதாரணங்கள் வரும். ஆனால் இந்த செய்தி வந்து நம்ம சொன்ன செய்தி புகாரியில வரக்கூடிய செய்தி, 1865 முஸ்லீம்லயும் வருது, சஹீஹைல வரக்கூடிய செய்தி. முஸ்லீம்ல 164 செய்தி. அப்ப எனவே லா தரர வலா திரார, இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். ஹைர், அடுத்ததாக الحديث الثالث وثلاثون 33வது ஹதீஸ், 33வது ஹதீஸ். இதுவும் ஒரு சின்ன ஹதீஸ் தான், இது ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு பேசிக் அடிப்படையை சொல்லித்தார ஹதீஸ், ஒரு அடிப்படையை சொல்லித்தார ஹதீஸ். அன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லவ் யுஅத்தன் நாஸு பிதஅவாஹும் லத்தா ரிஜாலுன் அம்வால கௌமின் வதிமாஅஹும் لكن البينة على المدعي واليمين على من أنكر واليمين على من أنكر حديث حسن رواه البيهقي وغيره هكذا وبعضه في الصحيحين
خير. இப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது, 33வது ஹதீஸ். அன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யுத்தன்னாஸு பிதாவா, மனிதர்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் அவங்க உரிமை கொண்டாடுவதெல்லாம் கொடுக்கப்பட்டால் இப்போ இதனைக்குரியது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுக்குரியதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கெல்லாம் அப்படியே அவங்க வாதிட்டு வாதிட்டு இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் லத்தா ரிஜாலுன் அம்பால கோமின் வதிமாகும், சில மனிதர்கள் இன்னும் சில சமூகத்துடைய பொருளாதாரத்துக்கும் உரிமை கொண்டாடுவார்கள், அதற்கும் என்னுடையதான்னு வாதிட்டு எடுக்க பார்ப்பாங்க, அவர்களுடைய உதிரத்துக்கும் டிமாண்டா என்ன தமுண்ட பண்ண திமாகும் அவருடைய உதிரத்துக்கும் என்ன செய்வாங்க உரிமை கொண்டாட பார்ப்பார்கள் சொல்லி போட்டு சொன்னாங்க சல்லா செல்லம். லாக்கின் என்றாலும் அல் பையினத்தை அலல் முத்தி, ஒருவர் வாதிடுறாராக இருந்தால் அவர் சாட்சி ஆதாரத்தை நிரூபிக்கணும். இப்ப இது எனக்குரியதுதான் நான் வாதாடுறேன்டா, இப்ப நான் வந்து இதுக்குரிய சாட்சி தகுந்த சாட்சி என்ன செய்யணும் என்ன செய்யணும் நிரூபிக்க வேண்டும். வல் யமீன் அலா மனன்கர, ஒரு ஆள் மறுக்கிறார், ஒரு ஆள் மறுக்கிறார் என்றால் அவர் மீது சத்தியம் இருக்கிறது, அவர் சத்தியம் செய்ய வேண்டும். இப்ப நான் சொல்றேன் இது எனக்குரியது, இன்னொரு ஆள் சொல்றாரு இல்ல எனக்குரியது, இப்ப நான் இது ஆதாரத்தை காட்டணும், ஆதாரத்தை காட்டணும், இப்ப மறுக்கிறவர் சத்தியம் செய்யணும், இதுதான் கோட்பாடு. இப்ப எப்படி முடிவெடுக்கிறது பின்னால வருது விளக்கம். இந்த ஹதீஸ் எங்க வருது என்றால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பைஹகில வாரதாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஹசன் பைஹகில வாரதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பைஹகி ரஹ்மத்துல்லாஹி இன்னும் சிலரும் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வபாதுஹு ஃபி ஸஹீஹைன், இதுல இதனுடைய சில பகுதி, இந்த ஹதீஸினுடைய முழுமையானது இல்லாட்டியும் இதனுடைய பகுதி எங்க வருதுன்னா புகாரி முஸ்லிமே வருது. ஹைர் பைஹகில வந்து 21,243வது செய்தி, பைஹகில 21,243வது செய்தி, புகாரியில 4,552வது செய்தி, முஸ்லீம்ல 1,711வது செய்தி. முஸ்லீமே கொஞ்சம் சுருக்கம் வருது, பைஹகில் வரக்கூடிய செய்தி இது முழுமையானது பைஹகில் வரக்கூடிய செய்தி தான் போட்டிருக்கிறாங்க. இது ஹதீஸ் ஹசன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஹசன் சொன்னால் இப்ப சுருக்கமா சொல்ல விரிவா வழங்கப்படுத்திருக்கிறேன். ஹசன் ரெண்டு, ஒன்று ஹசன் லிதாத்தி, ஹசன் லிகை. ஹசன் லிதாத்தின்னு சொன்னால் இப்போ ஒரு 90% நம்பிக்கைக்குரியவர் வந்து 85%, 70% அந்த மாதிரி கொஞ்சம் குறையவாருது தரத்தில் நம்பிக்கையில நினைச்சேன் அறிவிப்பாளர்கள் தீர்க்காவது. அப்போ அது வந்து இப்போ 40 கீழே அல்லது 50 கீழே அது ஃபெயில் மார்க்ஸ். இது பாஸ்ல ஹை குவாலிட்டி பார்க்கறது, மேலே அது 90 மேலே எடுத்தால் ஒரு இது, 80 மேலே ஒன்று எடுத்தால் அது பாஸ் தான் நினைச்சேன். இப்போ 1வது 2வது போடுறது தான் அப்படி போடுறதே தவிர அதெல்லாம் பாஸ் தான், அவங்க அடுத்த இதுக்கு போயிடுவாங்க, அதை ஆதாரம் எடுக்கலாம். இப்போ 50 கீழே 40 கீழே எடுத்தால் ஃபெயில், அது லைஃப் ஹைர். அப்ப ஹசன் லிதாத்தி மீடிக்கு ஹசன் லிகாரி ரெண்டும் இருக்கு. அதை நம்ம ஹசன் லிகாரிங்கிறது அந்த மிக பலவீனமான செய்திகள் இல்லாம, மிக பலவீனமான அறிவிப்பாளர் இல்லாம, சின்ன பலவீனத்தோட பல வழிகள்ல ஹதீஸ் வரும்பொழுது அதை ஹசன் லிகாரி, ஒரு 5, 2, 3, 4 ஒரே மாதிரி வரும்பொழுது என்ன செய்வோம் அந்த ஹதீஸ் அதை சொல்லுவாங்க. அப்படி அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த ஹதீஸை பத்தி இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது அஸ்லு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் அசல் எங்க வருதுன்னா ஹரஜ் ஆஃப் இஸ்ஸஹீஹ், அதாவது ஸஹீஹ்ல தான் வருது. வளைச்சானே மனிதர்கள் தங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் அவங்க உரிமை கொண்டாடுறது எல்லாம் கொடுக்கப்பட்டால் எல்லா, அதாவது மனிதர்கள் வந்து அடுத்த மனிதர்களுடைய இரத்தத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன செய்ய உரிமை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள் என்றாலும் பிரதிவாதி அதை மறுப்பதாக இருந்தால் அவர் மீது சத்தியம் செய்வது கடமையாக இருக்கிறது, சத்தியம் செய்ய வேண்டும், சத்தியம் செய்த மறுக்கணும் என்ற ஹதீஸ் வந்து இது வருது. இதான் நம்ம சொன்னோம் புகாரில 4,552, முஸ்லீம்ல 1,711 வருது. வல்லஃபுல் லதி ஸாகஹு பிஹி ஷைக், அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வந்தது, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வந்தாங்க மேல ஹதீஸ், அது வந்து சாக்கவு இப்னு ஸலாஹ் கபலஹு, இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு முன்னாலே கொண்டு வந்துட்டாரு, அதை அப்படி கொண்டு வந்து கொண்டு வரார் இமாம் நவவி. இமாம் இப்னு ஸலாஹ் எங்க கொண்டு வராங்கன்னா ஃபில் அஹாதீஸ் அல் குல்லியாத்னு போட்டிக்கு, இது அல் அஹாதீஸ் அல் குல்லியா, அல் அஹாதீஸ் அல் குல்லியா, அதாவது இமாம் இப்னு ஸலாஹ் வந்து அல் அஹாதீஸ் அல் குல்லியான்னு தொகுத்தாங்க, அதுல 26 ஹதீஸ் கொண்டு வந்தாங்க, அந்த சிறிய சிறிய ஹதீசல் தோக்குறதுல 26 ஹதீசல் அல் அஹாதீசுல் குல்லியான்னு சொல்லி முதலாவது தோத்தது இப்னு ஸலாஹ். அதுக்கு பிறகு இமாம் நவவி வந்து 16 ஹதீஸை கூட்டி தான் அர்பவ் நவியா மாறுச்சு. அர்பவ் நவியாங்கிறது இமாம் நவியுடைய சொந்த தொகுப்புங்கிறத தாண்டி இப்படி ஒரு புரிதலையும் எடுத்துக்கொள்ளணும்.
இப்னு சலாஹ் ரஹ்மத்துல்லாஹி 26 ஹதீஸை தொகுத்தாங்க. அதுல மேலதியமா 16 ஹதீஸ் யார் கொண்டு இமாம் நாவி கொண்டு வந்து 42 ஹதீஸ் வந்தது. அதுல ஒரு 8 ஹதீஸை கூட தான் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அந்த 50 ஹதீஸுக்கு சரண் செஞ்சாங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இது எப்படி என்ன? இது 26 இருக்குது, அங்க 42 இருக்குது, இங்க 50 இருக்குது. கிட்டத்தட்ட 60 நவியாக 100 மேல விரிவுரைகள், கிட்டத்தட்ட நம்முடைய ஆய்வுக்கு உட்பட்ட வகையில் 100 மேல விரிவுரைகள். அதுல சிரேஷ்டமானது ஜாமியல் உலுமுல் ஹிக்கம். அதையும் தஹ்கீக் பண்ணி தான் பேசணும். அதுலயும் சில சில பலவீனமான செய்திகள் அசர்கள் இருக்குது. அதையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அறிஞர்கள், ஆய்வு செஞ்சு இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அஹாதிசுல் குல்லியாங்கிறது அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு, அதில் 26 ஹதீஸ் இருந்து முக்கியமான ஹதீஸ். அதுல இமாம் இப்னு சலா இப்படியே கொண்டு வரார், ரவாஹுல் பைஹகி பி இஸ்னாதின் ஹசன். அதனே என்ன இமாம் நாவியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை தான் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா என்ன செய்யறாங்க, விளங்க படுத்துறாங்க. அதுல போட்டிருக்கிறாங்க யார், இப்னு சலா ரஹமத்துல்லாஹி, ரவாஹுல் பைஹகி பி இஸ்னாதின் ஹசன், பி இஸ்னாதின் ஹசன். அதுல அசல் எங்க வருது? புகாரிலையும் முஸ்லீமே வருது. மேலதிகமாக கூட்டி அதுக்கு விரிவுரை செஞ்சேன். அதான் இப்ப பாருங்க, இப்ப இந்த ஹதீஸ் சொல்லி போட்டு இமாம் இப்னு ரஜப் ஒரு செய்தி சொல்றாங்க என்றால், இமாம் அஹ்மத் வ அபு உபைத், இமாம் அஹ்மதும் அபு உபைத் ரஹிமஹுல்லாஹும் ஆதாரமாக எடுத்து இருக்கிறார்கள், பி அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் பையினத்து அலல் முத்தை வல் யமீனு அலா மன் அன்கர், வாதிடக்கூடியவருக்கு அவர் சாட்சி, அவர் மீது கடமை, சாட்சி கொண்டு அத்தாட்சி ஆதாரத்தை கொண்டு வரணும், மறுக்கக்கூடியவர் யமீன் சத்தியம் செய்யணும் என்பதை இமாம் அஹ்மத் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆதாரமாக எடுத்து இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியன்னு சொல்லி போட்டு, வஹாதா யதுல்லு, இப்படி இமாம் அஹ்மத் ஆதாரமாக கொண்டு வந்ததும் அபூபைத் கொண்டு வந்ததும் அவங்க ஆதாரமாக இப்படி அவங்க எடுத்து சொல்றதும் இது அறிவிக்கிறது, அலா அன்னல் லஃப்ல சஹீஹுன் முஹ்தஜ்ஜும் பிஹி, இது சஹியானதுதான், இது ஆதாரமாக எடுக்கத்தான் வேணும், ஆதாரமாக எடுக்க முடியுமானதான்னு சொல்லி யார், இப்னு ரஜப்னு சொல்றாரு, ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஏன் அவர் சொன்னார் இப்படின்னு சொல்லி நான் முன்னால் விளங்கப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு, புரியுது உங்களுக்கு, இமாம் அஹ்மத் இது ஆதாரமாக எடுக்கிறாங்க, எனவே இது சஹி தான், இது முஹ்தஜ்பி தான் என்பதாக இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இவர் கடும் இறக்கம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அதாவது நிறைய ஹதீஸல் இருக்கிறது. உதாரணமாக ஒரு செய்தி பார்ப்போம், ஒரு செய்தி பார்ப்போம் என்றால், புகாரில 2515 முஸ்லீம் 738 செய்தி நான் சொல்றது. சில பொழுது நீங்க தர்ஜமாவில் பார்க்கும்பொழுது என்ன ரெண்டு ஹரிச சேர்த்து போட்டிப்பாங்க, அது மாதிரி சில பகுதியில் உட்பட்டியும் அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சில இதுகளில் நான் சேர்த்து சொல்வேன். அனில் அஷாத் இபின் கைஸ் கால், அஷாத் இபின் கைஸ் சொல்றாரு, கால கேன பைனி ஒபை நடஞ்சொலி, எனக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையில ஒரு கிணத்து, கிணறுடைய விஷயத்துல ஒரு தகராறு இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, விளைச்சானே எனக்கும் அவருக்கும் இல்லை ஒரு சின்ன ஒரு வாத பிரதிவாதம் இருந்தது. வேறுனா என்ன, கிணறு. இப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு போய் தாக்கல் செஞ்சோம், இப்படி எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஃபகால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இதுக்கு ரெண்டு சாட்சி கொண்டு வா. அப்ப யாரு, நீ தானே உங்களோட நீங்க வாதிட்டா நீங்க ரெண்டு சாட்சி கொண்டு வாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் ரெண்டு சாட்சி வரணுமா, அல்லது இபின் ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கண்டா, ரெண்டு அதாவது சில கட்டங்களில் மாறும். இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்து தன்னுடைய ஒரு பொருள் காணாமல் போச்சுது, அவர் என்னென்ன பொருள் தான் சொல்லி அவர் தெளிவான ஒரு வர்ணனையை சொல்கிறாரு, இது இப்படித்தான்னு சொல்கிறாருன்றா அது அவருக்குரியது கொடுத்துடணும். அப்போ அதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் தேவையில்லை, அது லொக்தான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த இடத்து ரசூல் பெரும்பான்மையை வச்சு சொல்கிறாங்க, பெரும்பாலும் பயன்படுத்துறது, நீ ரெண்டு சாட்சியை கொண்டு வரணும், அவ் யமீனுஹு, அல்லது அவர் என்ன செய்யணும், அதை மறுத்து சத்தியம் செய்யணும். கொல்து அஷத் இப்னு கைஸ் சொன்னாரு, கொல்து இதன் அப்படின்னு சொன்னால், அவர் சத்தியம் செய்வார், கணக்கெடுக்காம அதை பொருட்படுத்தவே மாட்டாரு, எல்லாம் சத்தியம் என்னதான் சத்தியத்தை பண்ணிவிட்டு அது சும்மாவும் சத்தியம் பண்ணலாம் தானே. அப்ப என்ன செய்யுது, நான் ஏன்னு கஷ்டப்பட்டு நிரூபிக்க பார்ப்பேன், சரி அவர் ஒரே ஒரு சத்தியத்தை அடிச்சுட்டு அவர் எடுத்துட்டு போனாருன்னா அப்படி கேட்டாரு. அவர் சூசலால அந்த விஷயத்த நல்லா எங்களுக்கு தெளிவா வழங்கப்படுத்தினாங்க எப்படின்டா, ஃபகார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்,
من حلف على يمين يستحق بها مالا هو فيها فاجر لقي الله وهو عليه غضبان. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ். நிறைய மக்கள் இத புரிஞ்சுக்கணும். எப்படின்னா மன் ஹலஃப் அலா யமீன், ஒருவர் வந்து சத்தியம் செய்கிறார், ஒரு சத்தியம் செய்கிறார், அவருக்கு இல்லாத ஒரு பொருளை, அதாவது அவருக்கு இல்லாத ஒரு பொருளை சொந்தமாக்கி கொள்வதற்காக வேண்டி பொய் சத்தியம் யார் செய்வாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவர் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவர் மீது கடும் கோபத்தோடு இருப்பான். அதுபான கடும் கோபத்தோடு இருப்பான். அல்லாஹ் ரஹமத்தோடு இருக்கக்கூடியவன், கடும் கோபத்தோட அல்ல இருந்தால் எப்படியும் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு நிறைய சத்தியமாயிண்ட சாதாரணமாக போயிடுச்சு. வாயை திறந்த பொய், ஏமாத்து, கள்ள உந்தாவார இந்தாக்காரன், ஏன்னா காசு பணத்துல விஷயத்துல நிறைய நல்ல தொழுவாங்க, இப்பாத செய்வாங்க, காசு பணத்தை கூப்பிட்டு தான் அடுக்கையில வாயில எப்போ வந்தால் சுபா இல்லை அல்லங்களா. ஆனால் பல பேருக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுக்க வேண்டியும் பல பேர் நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா அது பாரதம். நான் என்ன செய்யறது, நான் தொழுவுரை பாசி அதெல்லாம் சொர்க்கம் போக நினைச்சு கொள்றாங்க நிறைய பேர். அப்படி அல்ல, ஹுகூகுல் இபாத் அதை நிறைவேற்றாத வரை அவரால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் நாளைக்கு விசாரிச்சே தீர்வான். அப்படியில் நம்ம கடுமையாக இருக்கணும். அப்போ லக்கி அல்லாஹ் வஹு அலைஹி கத்பான், அல்லாஹ் மிக கடும் கோபமாக இருப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹைர் ஃபன்ஸலல்லாஹ் தஸ்தீக்தாரிக், அல்லாஹ் இதை உண்மைப்படுத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியை அல்லாஹ் உண்மைப்படுத்தி ஒரு வசனத்தை இறக்கினான். சூரா ஆலி இம்ரானுடைய 77 வசனம். إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا. எடுத்து பாருங்க, அல்லாஹ் கட்டுமையாக இந்த வசனத்துல நீங்க சூரா ஆலி இம்ரான் எடுத்து வாசி பாருங்க, கட்டுமையான எச்சரிக்கை. இந்த வசனம் 77 வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியையும் அவருடைய ஐமான் அவருடைய சத்தியத்தையும் அற்ப கிரயத்திற்காக விற்று விட்டார்கள். சமன் கலீல, அல்லாஹோடு சிங்கம், யா அல்லாஹ் நான் உன்னை வணங்குவேன், வழிபடுவேன், நான் உன்னை மட்டும்தான் ஒருமைப்படுத்துவேன்னு சொல்லி போட்டு, அதே மாதிரி தன்னுடைய ஐமானையும் வந்து பொய் சத்தியம் சொல்லி அதை அற்ப கிரயத்துக்காக என்ன செய்யறாங்க, வித்துடுறாங்க. சாதாரணமாக இன்னைக்கு அல்லாட பேர்ல வல்லாஹி வல்லாஹி நான் இப்படி செய்வேன், வல்லாஹி நான் தருவேன், சத்தியம் பண்ணி அல்லாஹ், அதாவது நீங்க இந்த வசனத்தை எடுத்து பாருங்க, கடுமையான எச்சரிக்கை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும். நினைச்சானே, இப்போ இந்த ஒரு மனிதன் வந்து உலகத்தில் எப்படி அவனுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி அல்லது இன்னொரு மனிதனுடைய ஹக்கை எடுத்து அவன் வச்சு கொண்டிருந்தான்டா நிம்மதியை வாழ மாட்டான். மறைமுகமாக அவனுடைய உள்ளம் என்ன செய்யும், உறுத்திக்கிட்டே இருக்கும். அதான் சார், அவன் நிம்மதியை வாழவே மாட்டான் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். ஹைர், அப்போ எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தையும் இறக்கி உண்மைப்படுத்தின செய்தி நீங்கள் பார்க்கலாம், புகாரிலையும் முஸ்லீமையும் வரக்கூடிய செய்தி. கால் இப்னுல் முன்தீர் ரஹிமஹுல்லாஹ், அதாவது ஒரு மனிதன் இப்போ ஒரு விஷயத்தை, அதான் நம்ம சொன்ன இந்த ஹதீஸ்ல, இப்போ நமக்கு சான்று, தெளிவான சான்று இருக்குது, ஆனால் ஒருவர் பேச்சு திறமையாக எப்படி வாதிட்டு நிரூபிக்கலாம், ஒருவர் அடுத்த பிரதிவாதிக்கு வந்து நிரூபிக்க இயலாமே இருக்கும், ஆனால் அவருடைய பொருளாக இருக்கும், எப்படி ஆதாரம் எவிடன்ஸ் 10 பேர் செட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கலாம், ஆனால் மறுமையில் அதுக்கு கணக்கு சொல்லி ஆகணும். அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சத்தியம் பண்ற மாதிரி இல்லை, அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், நாளைக்கு விசாரிப்பான், அப்ப விளங்கும். இந்த உலகத்தில் வேண்டாம், முன்ன பின்ன ஏதாவது கஷ்டப்பட்டு கொடுத்து ஏதாவது செஞ்சு ஏதாவது என்ன ஏதாவது கேட்டு கொடுத்து கேட்டு நாலு பேர்ட்ட கொடுத்து நாலு பேர்ட்ட எடுத்து ஏதாவது செஞ்சு மன்னிச்சிருங்க, அல்லது ஏதாவது நான் புறவு தாரம், அல்லது இந்த டைமில் தாரம், கிடைக்கும் போது தாரம், உண்மையை பேசி ஏதாவது செஞ்சுட்டு போனா சரி, நாளைக்கு மறுமையில் இங்கே கொடுக்காம அல்லது ஏமாத்திட்டு களவு செஞ்சுட்டு நம்பி துரோகம் செஞ்சுட்டு அடுத்தவன் ஹக்கை பறிச்சுட்டு நீங்கள் போனால் அங்கே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் உங்களோட இறக்கப்படுவானா, கதுபானாக இருப்பான். தன்னுடைய விஷயத்தில் அல்ல, பிறருடைய ஹுகூக்குல் இபாதத்தில் கை வச்சால் அல்லாஹ் கல்பானாக இருப்பான். அல்லாஹ் கோத்தோட இருந்தால் யார் எங்களுக்கு இறக்கம் காட்டுறது, இறக்கம் காட்ட யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போ எனவேதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு செய்தி இருக்கிறது என்னண்டா, அல் பையினத்து அல் முத்தாய் வல் யமீன் அலா மன் அன்கர. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்து தன்னுடைய பொருள் வாதிடுறாரு, தனக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாரு, இதுதான் இதுதான் வர்ணனைகள்னு சொல்கிறாருண்டா, அது யாருமே மறுக்க இல்லைனா அது அவருக்குரியதான் கொடுத்துடணும். விளைச்சான அதில் பல வகைகள் இருக்குது. ஒரு ஆள் மறுத்தாத்தான் இப்போ இந்த இந்த கட்டம் வரும், மறுக்கிறாரு, இவங்களும் வாதிடுறாங்க, இவங்களும் வாதிடுறாங்கன்னா அது காதை சரியான ஆய்வு செஞ்சு தீர்ப்பு சொல்லி ஹாக்கி என்ன செய்வார், அல்லாஹ்க்கு பயந்து செய்யணும். நிறைய பேருக்கு அதையும் காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படின்னு செய்கிறாங்க. அல்லாஹ்விட்ட இந்த உலகத்தில் எது வேணாலும் செய்யலாம். அதானே இந்த உலகத்தில் நீதியை கூட காசு தீர்மானிக்கும், ஏழைக்கு ஒரு நீதி,
பணக்காரனுக்கு ஒரு நீதி. இந்த உலகத்தில சரியான நீதியை நிலைநாட்டுறதுக்கு அல்லாஹ் நாடினாலே அன்றி முடியாது. வளர்ந்தான பெரும்பாலும் காசுதான் நீதி என்ன செய்யுது இன்னைக்கும் தீர்மானிக்குது. இங்க எல்லா ஆதாரம் இருக்குது. நீதிபதி காசை கொடுத்துருவான், கொடுத்தா முடிச்சு நீதி அப்படியே தலைகீழா பெறணும். ஆனா அங்க பார்த்தா அது பல பல இதெல்லாம் விரிக்கும். நீதி அது இது கருத்துக்கள் எல்லாம் ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நினைச்சானே. அப்ப அதனால அல்லாட பயம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் யாரும் எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியும் உழைக்கலாம். அல்லாட பயம் இருந்தால், அல்லாட எச்சம் இருந்தால், மறுமையின் விசாரணை குறித்து ஒரு உள்ளத்துல நம்பிக்கை இருந்தா அவன் சரியா வாழ்வான். இந்த உலகத்துல எப்படி வாழலாம்? அப்ப எனவே தான் அந்த விடயத்துல தான் இப்ப லுக்தா கனிமா அப்படி அது மாதிரி அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசாங்கம் அத இஸ்லாமிய ஆட்சியின் வரும்பொழுது அப்படி வரும். அப்ப லுக்தான்னு சொல்லும்பொழுது இப்படி, அதாவது ஒருவர் அவர் சொத்து ஏதாவது காணாம போகுது, தவறி போகுது, அப்ப அவர் வந்து ஒரு ஆள் எடுத்துட்டாரு அல்லது ஒரு ஆள்கிட்ட போய் கொடுக்கப்படுதுன்னா அவரு அடையாளங்கள் சொல்லும் பொழுது என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம் என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்த்து விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அப்ப எனவே இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் பொதுவாக வந்து ஒரு கோட்பாடு இருக்கிறது, அல் பையினத்து அலல் முத்தாயி வல்யமீன் அலாமன் அங்கர். இது இஸ்லாமிய கோட்பாடுல இது சம்பந்தமா நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார். அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருதுன்னா, சும்மா சும்மா ஒரு மனிதன் கேட்கறதை எல்லாம் இஸ்லாம் கொடுத்துறாது, நீதித்துறை பாதுகாக்கப்பட்டது. எனவே காதி ஹாக்கிம் பார்த்து ரெண்டு பேர் வராங்களா, இதுல யாருடைய ஆதாரம் சரியா இருக்குன்னு அல்லாஹ்க்கு பயன் சொல்லணும். எனவே இவர் சான்றை காட்டுறாரு, இவர் பக்கம் நீதியான சான்று நியாயமா இருக்குதுன்னு சொன்னால் காது அந்த இடத்துல அல்லாஹ்க்கு பயந்து முடிவெடுக்க வேண்டும். இஸ்லாம் நினைச்சதை எல்லாம் ஒவ்வொருத்தர் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதை இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. எனவே எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா எப்படியும் நடிக்கலாம், எப்படியும் செய்யலாம், எப்படியும் சூறையாடலாம், எப்படியும் வாழலாம், பகட்டு வாழ்க்கை எப்படியும் வாழலாம். அவர் பெரிய வண்டி வச்சிருப்பார், பெரிய வாகனம் வச்சிருப்பார், பெரிய வீடு வச்சு நிறைய வச்சு வாகன வசதியும் நல்லா இருப்பார். ஆனால் அடுத்தவுடைய சொத்துல அவர் என்ன செய்ய வாழ்ந்து கொண்டு இருப்பார். அப்ப அதெல்லாம் கூடாது, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. அப்ப எனவே முன்னாடி சொன்ன அந்த லா தரர வலா திரார என்ற ஹதீஸும் அதுவும் அப்படி அதுவும் ஒரு ஆழமான கருத்து சொல்லி தரேன். அதே மாதிரி இந்த ஹதீஸும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், நாங்க கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தாலா இதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.